ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஜென் துறவிகள்லாம் வாழ்கிற ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த மடத்தில் நிறைய துறவிகள் இருந்தாங்க, அதே போல் நிறைய சீடர்களுமே இருந்தாங்க. அங்கே வர மக்கள் நிறைய பேர் அங்கே சீடர்களாக ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தத்துவங்களுமே கற்றுக்கிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க. இது எப்போவுமே நடக்கிறது தான். ஒரு சமயம் ஒரு சீடர் ரொம்ப காலமாக அந்த ஜென் மடத்தில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கற்றுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டார். கடைசி அவர் ரிலீவ் ஆக வேண்டிய அந்த நேரமுமே வந்துடுச்சு. அந்த சமயம் அந்த ஜென் மடத்தில் இருக்கிற தலைமை குருவை போய் மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போனார். இப்போ அந்த தலைமை குரு வந்து இந்த சீடருக்கு ஒரு கண்ணாடியை பரிசாக கொடுத்தாரு. முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கையில் பிடிக்கிற மாதிரியான ஒரு கண்ணாடியை பரிசாக கொடுத்தாரு. இந்த கண்ணாடியை பார்த்த உடனே இந்த சீடருக்கு ஒன்றும் புரியலை, எதுக்காக இவர் கண்ணாடியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த தலைமை குரு சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து சாதாரண கண்ணாடி கிடையாது, இந்த கண்ணாடியில் யார் முகம் பார்த்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா தீய எண்ணங்களுமே இது வந்து வெளிக்காட்டிடும், இது நீ யாரை வேணாலும் இது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவங்க முகத்தை நீ இந்த கண்ணாடியில் காட்டினீங்கன்னா அவங்க முகம் தெரியறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தீய குணங்கள் எல்லாமே இதில் தெரியும், அந்த மாதிரி ஒரு மேஜிக் மிரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடருக்கு அவர் பரிசாக கொடுத்து அனுப்பி விடுறாரு. இந்த சீடர் இந்த கண்ணாடியை கையில் வாங்கின உடனே அவருக்கு ஒரு யோசனை, சரி இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை லேசாக அந்த குரு பக்கம் திருப்பி பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி, ஏன்னா இவ்வளோ பெரிய ஜென் மடத்துக்கு அவர் குருவாக இருக்கார், பல பேருக்கு அவர் போதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனாலுமே அவருடைய முகத்தில் கூட நிறைய தீய குணங்கள்லாம் தெரியுது. பொருட்கள் மீதான ஈர்ப்பு, அப்புறம் மற்றவங்க மேலே பொறாமப்படுற மாதிரி, இந்த மாதிரி பல விதமான தீய குணங்கள் அந்த தலைமை குருக்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த கண்ணாடி காட்டிக்கிட்டு இருக்கு. சரி இவர் பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர் ஊருக்கு போயிடுறாரு. இப்போ அவர் கண்ணாடி கையில் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பார்க்குறாரோ எல்லாருக்கிட்டையுமே அந்த கண்ணாடியை அவங்களுடைய முகத்தை காட்டி காட்டி அவருடைய உண்மையான குணநலங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல அவருடைய நண்பர்கள் எல்லாரையுமே பார்த்தாரு, எல்லாருக்கிட்டையுமே இந்த கண்ணாடியை காட்டி செக் பண்ணார். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு தீய குணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. யாராவது ஒரு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாரோட முகத்தையுமே அந்த கண்ணாடியில் காட்டி பார்த்துட்டாரு. ஆனாலுமே ஒரே ஒரு நல்லவர்களோட பார்க்க முடியல, எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு தீய குணம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப விரக்தி ஆகிட்டார். என்னடா இது, இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லை போலையே, யாரை பார்த்தாலையும் அவங்களுக்கு ஏதோ ஒரு தீய குணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தி ஆகிட்டார். அன்றைக்கி நைட்டு அவர் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போயிட்டு இருந்தார். இப்போ அவர் வீட்டுக்கு போனார், அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா அம்மா இருந்தாங்க. இந்த உலகத்தில் அவங்க அப்பா அம்மாவை தான் இவர் வந்து ரொம்ப பயபக்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். இவருக்கு இன்னொரு யோசனை வருது, என்னென்னா அவருடைய அப்பா வந்து அந்த அங்கே இருக்கிற அந்த ஊர்லேயே எல்லாராலையுமே ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடிய ஒரு ஆள். சரி தன்னுடைய அப்பா கிட்டே அந்த கண்ணாடியை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை அவங்க அப்பாவோட முகத்துக்கு நேராக வச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்குறவருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகிடுது, என்னென்னா அவர்கிட்டமே ஒரு சில தீய குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி காட்டுது. சரி அவங்க அம்மா கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு, அவங்கக்கிட்டமே ஒரு சில தீய குணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையவே வெறுத்துட்டார், ஏன்னா இந்த உலகத்திலே இவங்க ரெண்டு பேர் தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தவர். இப்போ அந்த கண்ணாடி சொல்கிறத கேட்ட உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் இந்த கண்ணாடி கொண்டு போயிட்டு அந்த குருக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் சீக்கிரமாக எழுந்து அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு அந்த ஜென் மடத்துக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அந்த தலைமை குருவை மீட் பண்ணி, ஐயா நீங்கள் இந்த கண்ணாடியை எனக்கு வந்து கொடுத்தீங்க, நானும் இந்த கண்ணாடியை வச்சு பல பேரை செக் பண்ணி பார்த்துட்டேன், நான் செக் பண்ணதில் யாருக்கிட்டையுமே நல்ல குணங்களே இல்லை, எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது ஒரு தீய குணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு, எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க, கடைசியாக நேற்று வந்து என்னுடைய அப்பா அம்மாவையும் செக் பண்ணி பார்த்தேன், அவங்கக்கிட்டமே நிறைய தீய குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி காட்டுது, அதனால் பேசாமல் இந்த கண்ணாடி நீங்களே வச்சிங்க, இந்த கண்ணாடினால் எனக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது, அதுக்கு பதிலாக எனக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகிட்டே வருது, மக்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு, பேசாமல் அந்த கண்ணாடியை நீங்களே வச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை ஒப்படைக்க பார்க்குறாரு.
இப்போ குரு வந்து அப்படி லேசாக சிரிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை அப்படியே திருப்பி அந்த சீடர் முகத்தை காட்டுற மாதிரி வைக்கிறாரு. இப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இவருடைய மனசில் எல்லா மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே அழுக்கு நிறைஞ்சிருக்கிற மாதிரி, அதாவது நிறைய தீய குணங்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அந்த கண்ணாடி காட்டுது. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் அந்த கண்ணாடி உனக்கு பரிசாக கொடுத்தது இன்னும் வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். தினம் தினம் நீ இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே என்ன தீய குணநலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி காட்டி கொடுத்துரும். அதை நீ அடுத்த நாள் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், உன்னை நீ திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உன்னை நீ செதுக்கி நல்ல ஒரு மனிதராக அந்த சமூகத்தில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி நான் பரிசாக கொடுத்தேன். ஆனால் நீ இதை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, மற்றவங்கள தான் வந்து நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க, மற்றவங்களாம் கெட்டவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ தீய குணங்கள் இருக்கிறது உனக்கு தெரியவே இல்லை பார்த்தியா, அதனால் இதுக்கப்புறம் இந்த கண்ணாடியை தெளிவாக பயன்படுத்துப்பா, ஒழுங்காக பயன்படுத்தினா இந்த சமூகத்தில் நீ ஒரு நல்ல மனிதராக வாழலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி அந்த மனிதரை அனுப்பிவிடுறாரு. இப்போது இந்த ஜென் கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று தாங்க, என்னென்னா இந்த ஜென் கதையில் நம்ம கண்ணாடின்னு சொல்லிட்டு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் தான். நம்மளுடைய புத்தி கூர்மை இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய புத்தி கூர்மையை வச்சுக்கிட்டு எப்போவுமே நம்ம மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், மற்றவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு சிலர்னா பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ரொம்ப சுலபமாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க, மற்றவங்களுடைய அவுட்லுக்கை வச்சு அவங்க பழகிற விதத்தை வச்சு இது எல்லாத்தையுமே வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அதனால் கூட அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவங்களுடைய அவுட்லுக் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக கூட படலாம். நாம் அது எதையுமே சரியாக விசாரிக்காமல் பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் எப்போது நாம் அந்த இன்டெலிஜென்ஸை நமக்கு நாமே தினம் தினம் சோதித்து பார்த்துக்கிட்டு நமக்கு நாமே பரிசோதனை பண்ணிக்கிட்டு நமக்குள்ளே என்னென்ன தீய குணநலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய அந்த வளர்ச்சிங்கிறதே ஆரம்பமாகும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்க, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் நம்மளையே நம்ம சரியாக ஜட்ஜ் பண்ணோம்னா போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்களுமே இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக வாழலாம். அதனால் உங்களுடைய இன்டெலிஜென்ஸை சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.